இன்றைக்கு தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் யாரை கொண்டாட வேண்டும், குழந்தைகளையா, இளைஞர்களையா, பெண்களையா, விவசாயிகளையா, தியாகிகளையா, முதியோர்களையா, இதில் யாரை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே பேச வந்திருக்காங்க. பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம், கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும், கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் தேனாட்டம் மானாட்டம் கை சிலம்பாட்டம், தஞ்சாவூர் உருமி மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோண பொங்கரகம் குஞ்ச வச்சு ஆடி வரும், தஞ்சாவூர் உருமி மேளம். ஏன்னா நாட்டில் எது நடந்தாலும் சரிதான், அது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருப்பவன் இளைஞன் தான். இன்னைக்கு முதியோர்களை வந்து கொண்டாடணும், பெண்களை வந்து கொண்டாடணும் அப்படின்னு பேசுகிறாங்களே, அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில் பைக் இருக்கா இல்லையோ எல்லாரும் ஹெல்மெட் வச்சிருக்கணும் அப்படின்னு சட்டம் வந்திருக்கு. நான் என் மனைவி பின்னாடி உட்காந்துக்கிற ஆளுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்குன்னு சொன்னாங்க. உடனே என் மனைவிக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தேன், அவள் தலையில் மாற்றா அந்த ஹெல்மெட் போகவே மாட்டேங்குதுங்க. ஏன்டா எல்லாருக்கும் ஒரே அளவில் தானே ஹெல்மெட் தயார் பண்ணா, நம்ம மனைவிக்கு மட்டும் ஏன்டா அந்த தலைக்கில் அந்த ஹெல்மெட் போக மாட்டேங்குதுன்னு பார்த்தா, இந்த வசந்த மாளிகையில் வானிஸ்டி கொண்ட போட்டிருப்பாலும் இவ்வளோ பெருசில் அது மாதிரிக்கு இவ்வளோ இவ்வளோ பெருசில் கொண்ட போட்டிருந்தா பாருங்க, அது தலையில் இடிச்சுட்டு போக மாட்டேச்சு. நான் சொன்னேன் கொண்டை அவுத்துறி கொண்டை அவுத்துறி அப்படின்னு சொன்னேன், அவுத்து விட்ட பாருங்க பொத்துன்னு கீழே வந்து விழுந்துருச்சுங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இதாங்க பியூட்டி பார்லர் 150 ரூபாய்க்கு போட்டு விட்டாங்க அப்படிங்கிறேன். சரி அதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து வேறு ஹெல்மெட் வாங்கிக்கிறேன். ஏன்டி வேறு ஹெல்மெட்டுங்கிறேன், இந்த புடவைக்கு மேய்ச்சா இல்லை இல்லை, புடவைக்கு மேய்ச்சா ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்கன்னு இருக்கிறாங்க. ஹெல்மெட் வாங்கி கொடுக்கதே பெரிய விஷயம், இதில் ஒவ்வொரு புடவைக்கும் மேய்ச்சி மேய்ச்சா வாங்கி கொடுக்க முடியும். பெண்கள்லாம் யாருன்னு ஒரு கவிஞன் கவிதை எழுதுனான், ஆண்கள் படிப்பதற்கு ஆண்டவன் எழுதிய புத்தகம் தான் பெண்கள் அப்படின்னு ஒரு கவிஞன் கவிதை எழுதுனான். ஆனால் இன்னைக்கு எந்த பெண்ணையாச்சும் பார்த்து நம்ம படிக்கிற மாதிரியா இருக்குது, ஒன்று பெண்கள் ஒன்று ரெண்டே வேலை பார்க்குறாங்க நம்ம நாட்டில், உருப்படியான வேலை, ஒன்று திங்கிறது இன்னொன்று தூங்குறது. கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்க, ஆம்பளையெல்லாம் குண்டா இருப்பான், பொம்பளையெல்லாம் ஒல்லியா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு பேர் பாருங்க, குண்டா இருந்த ஆம்பளையெல்லாம் ஒல்லியா போயிருவான், ஒல்லியா இருந்த பொம்பளையெல்லாம் குண்டா போயிடும். அதுக்கு என்ன நம்ம காரணம்? ஒரு நிமிஷம் சார். சார், எங்கள் வீட்டுக்காரருக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, பிபி ஏறக்கூடாது, பைபாஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக டயட்டை பார்த்து பார்த்து போடுறோம், அவங்க ட்ரிம்மாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் மீந்து போகிறதெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம், அதனால நாங்கள் பீப்பா மாறி போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. போன மாதம் வைகாசி மாதத்தில் எனக்கு கல்யாண நாள் வந்துச்சு. கல்யாண நாள் என் மனைவிட்டு சண்டையே, இங்கே பார் நம்ம ரெண்டுக்கு டெய்லி சண்டை வருது. இன்னைக்கு நாள் கல்யாண நாள் நம்மளுக்கு, இந்த கல்யாண நாள் அது மாதிரி சந்தோஷமாக இருப்பான். என்ன முத வரி உன்னை புகழ்ந்து பாடுறேன், ஒரு பாட்டில் புகழ்ந்து பாடுறேன், அடுத்த வரி என்னை புகழ்ந்து பாடிடி அப்படின்னு சொன்னேன். அப்படியே மாமா சரிங்க மாமா அப்படின்னா, 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்னேன், என் மொண்டாட்டி 9 அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்தானா அவன் தாய், ஆனால் அதே ரத்தத்தை தானமாக கொடுத்தானா அவன் தான் இளைஞன். ஒரு நண்பனுக்கு கல்யாணம் வந்துச்சுங்க, பத்திரிக்கை கொடுத்து சொன்னாடே, நண்பா என் கல்யாணத்துக்கு நீ வரும்போது விலை உயர்ந்த கிஃப்ட்டை தான் நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னான். இவனும் விலை உயர்ந்த கிஃப்ட்டை கொண்டே கொடுத்தான். நண்பன் ஆகா நம்ம நண்பன் என்ன கொண்டு வந்திருக்கான் விலை உயர்ந்த கிஃப்ட்டு அப்படின்னு பிரித்து பார்த்தான் பாருங்க, உள்ளார ஒரு கிலோ பருப்பு இருந்துச்சு. இதே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என் பையனுக்கு பர்த்டே வந்துருந்துச்சு. என் பையனுக்கு என்ன தினமா எல்லாரும் மோதிரம் கொண்டாண்டு போட்டாங்க, ஜெயினு கொண்டாண்டு போட்டாங்க, என் நண்பன் என்ன தினமா கொடுத்தான், ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ வெங்காயம் கொண்டாண்டு கொடுத்தாங்க. காதல் வரும்போது கவிதை எழுதுவோம் பாருங்க, அடாடா வைரமுத்து என்ன வாலி என்ன உடுமல நாராயண கவி என்ன எல்லாத்தையும் மிஞ்சிடும் நம்மால். அன்பே உன்னை பார்த்த நாள் முதலா பசிக்கிறது, சாப்பிட முடியவில்லை, கண்ணெல்லாம் எரிகிறது, தூக்கம் வர மாட்டேங்குது, கால் கையெல்லாம் கடுக்கிறது, இது காதலா நட்பா, இது காதலா நட்பா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டான். அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு, இது காதலும் கிடையாது நட்பும் கிடையாது, இது டெங்கு காய்ச்சலோட அறிகுறி, முதல்ல டாக்டரை போய் பாரு லூசு போயல அப்படின்னு. இன்னொருத்தன் கவிதை எழுதுனா, அன்பே என்ன உன் அழகான தொங்கட்டான், உனக்காக நான் சுருக்கப்பட்டு தொங்கட்டான் அப்படின்னு எழுதுனேன். மேல பாருங்க, தியாகிகளை கொண்டாடணும், ஆனா தியாகிகளும் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க, அவங்கள வணங்குறதோட வச்சுக்கிடுவோம், அந்த தியாகிகளை கொண்டாடுற இந்த இளைஞனை நாம கொண்டாடுவாங்க. செத்தவனுக்கு மாலை போட்டு ஒப்பாரி வச்சு அழுவுறதை விட உயிரோட இருக்கிற இளைஞர்களை மாலை போட்டு வாழ்த்துங்க, இன்னும் 4 காரியம் நல்லா பண்ணுவான். பாருங்க, மரக்கன்று நடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு, பெரியவங்க, ஆனா மரக்கன்ற நடுறது யாரு, இளைஞன். யார் எதையுமே குறையா பாக்குறது பெரியவங்களோட மனசு, எதையுமே நிறைவா பாக்குறது இளைஞனோட மனசு, அவனை தானே கொண்டாடணும்.
ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்து தட்டான் பூச்சி கேட்டுச்சு, நானும் உன் பூச்சினம் தானே, உன்னுடைய ரெக்கைகள் மட்டும் எவ்வளோ வண்ணமயமா இவ்வளோ அழகா இருக்குது, என்னுடைய ரெக்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டான் பூச்சி காட்டு கேட்டுச்சு. அப்போதான் அந்த வண்ணத்து பூச்சி சொன்னிச்சு, என்னுடைய ரெக்கைகள் மட்டும் இயந்திரமா வண்ணமயமா இருக்கு, நான் கூட்டு புழுவாய் கொஞ்ச நாள் ஒன்றி இருக்கிறேன், இன்னொரு விஷயம் நான் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன், அதனால தான் என்னுடைய ரெக்கைகள் வண்ணமயமாக இருக்கிறது, உனக்கு அந்த சுய கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னிச்சு. அதே போல் இந்த வண்ணத்து பூச்சி போல எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கேட்டுட்டு இன்னைக்கும் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள், அந்த இளைஞர்களை கொண்டாடணும் தான் நான் பேச வந்திருக்கேன். சமுதாயத்தில் பெண்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. இப்படி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம் நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தன் என்னை பார்த்து பாடுறா, உன்னை வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களான்னு என்னை பார்த்து ஒருத்தவன் பாட்டு பாடுறாயா? சார் ஒரு நிமிஷம் அக்கா சத்தியம் பண்ணி சொல்லு, உன்னை பார்த்து அந்த பாட்டு தான் பாடினா என்ன கேட்டிருப்பான் நான் சொல்லிட்டா? நம்ம பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, நம்ம கடலூர் பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க, மற்றும் நம்ம உற்றார் உணவர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னலே, உன்னை இப்படி தாங்க கூப்பிட்டுருப்பா. சார் பெண்களுக்கு தான் பாசிட்டிவ் திங்கிங் அதிகம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அழகு தான். எங்கள் பின்னாடி சப்பையாக ஒரு ஃபிகர் வருவான், அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதேன்றதுக்காக திரும்பி விடுவான் பாருங்கயா ஒரு லுக்கு, அப்போ மூஞ்சில் தெரியும் பாருங்கயா ஒரு லைட்டு, அதுதான் எங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங். அந்த மாதிரி திங்கிங் இருக்க பெண்களை கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் சார், இவங்க பின்னாடி ஒருத்தன் வந்தான் அதே நான் நம்ப முடியல. இவங்க பின்னாடி ஒருத்தனுக்கு லுக் விட்டா பரவாயில்ல, பின்னாடி வர எல்லாருக்குமே லுக் விட்டா அங்கே ஒரு டிராஃபிக் ஜாமே ஆகுதுங்க. ஒரு வீடு அமைதியாக இருக்குன்னா அந்த வீட்டில் அப்பா இருக்காருன்னு அர்த்தம், அதே வீடு சும்மா கல கலன்னு இருக்குன்னா அங்கே அந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு நிமிஷம், பொண்ணுங்க இருக்க வீடெலாம் கல கல கலன்னு இருக்கான், அதெல்லாம் அந்த காலம் இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, சும்மா லக 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 லக்கன்னு இருக்கு சார். பெண்கள் காதல்லாம் புனிதமானது, தெய்வீக காதல். எங்கள் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சார்? சிக்கன காதல். ஏதோ வாரத்தில் ரெண்டே ரெண்டு சினிமா, சினிமா முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஜவுளி கடைக்கு போவோம் சார். அங்கே போனால் ஒரு சுடிதாரோட விலை பார்ப்போம், வெறும் 2000 ரூபா தான் சார் இருக்கும். சரி இதுதான் சிக்கன காதலேன்னு 2000 ரூபாய்க்கு 4 சுடிதார் எடுப்போம் சார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு சுடிதார் நல்லா இருக்கும், அதுவும் 2000 ரூபா தான். ஆஹா இது நம்ம தங்கச்சிக்கு நல்லா இருக்குமேனு அந்த சுடிதாரையும் எடுத்துகிட்டு வெளியில் வருவோம் சார். பசிக்குமேனு ஹோட்டலுக்கு போவோம் சார். அதிகமாலாம் இல்லை சார், ஒரே ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி, ஒரே ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி, ஒரே ஒரு எக் பிரியாணி சார். சரி இது எங்கே செரிக்காமல் போயிடுமோன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் 4 கசாட்டு ஐஸ்கிரீம் சார். அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் கேகே பியூட்டி பார்லர், அந்த பக்கம் ஆர்கே பியூட்டி பார்லர்னு மாட்டி வச்சுருப்பாங்க. பியூட்டி பார்லரில் எதுக்குயா? எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க மேலே அழகாகிறதுக்கு தான் பியூட்டி பார்லர். ஒன்றும் இல்லையா, மெடிக்யூர் பெடிக்யூர் ஐப்ரோ த்ரெட்டிங் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ஒயிட் ஃபேஷியல் ஃப்ரூட் ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு எங்கே நம்ம பர்ஸு திறந்து கொடுத்தா நம்ம மாமா மனசு கஷ்டப்படுமோன்னு நான் மாமா மாமான்னு கூப்பிட அவர் ஏமா ஏமான்னு பர்ஸு திறந்து பில்லு கொடுப்பாரியா? அப்படிப்பட்ட காதல் சிக்கன காதல் எங்களை போட்டுருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சார். சொன்னாங்க மேக்கப் பற்றி, நியாயமாக எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், உலகத்திலேயே குறைஞ்ச இடத்துல அதிகமாக பெயிண்ட் அடிக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுடைய முகம்தான். அவ்வளோ மேக்கப்பை போட்டு வந்துட்டு சே வர்ற அவசரத்தில் மேக்கப்பே போடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படிலாம் ஏமாற்றுவாங்க. தாஜ்மஹால் சொல்கிற மெசேஜே செத்தும் செலவு வைப்பால் காதலி அப்படின்றது தான். நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போவோன்னு நம்ம காதலியை ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போவோம், அவங்க தனியாகவே வரமாட்டாங்க, மணப்பன் தோடிகள் மாதிரி கூட ஒரு 50 பேரை கூப்பிட்டு வருவாங்க. 5 ரூபா ஐஸ்கிரீம் தின்றதுங்க, நம்ம கூப்பிட்டு போனோடனே கசகட்ட ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி தின்பாருங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி எங்களுடைய பர்ஸை காலி பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய காதல். சார் பெண்கள் மேலே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா பெண்கள் காதலிச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ஏமாத்துறோம் தெரியுமா சார்? நாங்கள் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போய் எங்கள் அப்பா கிட்டே போய், அப்பா அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்பா, நீங்கள் நல்ல அப்பா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்க அப்பான்னு நான் கேட்பேன்.
எங்கப்பா கையில் ஒரு விஷப்பாட்டில் வச்சுட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணனா நான் விஷம் குடிச்சு செத்துருவான்வாரு. இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த அப்பா அம்மாவா இல்லை ஊட்டி வளர்த்த காதலனா நம்ம நினைக்கும் போது பெத்து வளர்த்த அப்பா அம்மா தான் சார் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏதோ போனா போதும் நாங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார். அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சார். என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் பார்க்குக்கோ பீச்சுக்கோ போகும்போது அங்கே என் லவர் வருவார். அவர் என்னை பார்த்து கேட்பாரு, நல்லா இருக்கியாம்மா, உன் புருஷன் உன்னை நல்லா வச்சுருக்கானா, இதுதான் உன் குழந்தையான்னு கேட்பாரு. அப்போ நான் என் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன் சார், தங்கம் மாமா பாருடா, மாமாவுக்கு ஷேக்கன் கொடுடா, மாமாவுக்கு பாய் சொல்லுடான்னு சொல்லுவேன் சார். அப்படி எந்த காலத்திலையும் மறக்கவே மாட்டேன் சார் லவர். அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடுங்கன்னு தான் சார் நான் சொல்கிறேன். அந்த அக்கா காதலனை பார்த்து மாமா பாடுறா மாமா பாடுறான்னு சொன்னிச்சான். அதாம பொம்பளோட மனசு. ஆம்பளோட மனசு நாங்க காதலிச்ச பொண்ணை பார்த்தா எங்க பிள்ளைகிட்ட எப்படி தான் சொல்லுவான், சித்திக்கு வணக்கம் சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பான் பாருங்க சாலிவுட்டு, வணக்கம் சித்தி அப்படின்னு. 18 வயசுல எல்லாருக்கும் காதல் வரும். எனக்கும் 18 வயசுல காதல் வந்துச்சு. என் காதலி வீட்டுக்கு என் வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் தருமா, 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் என் காதலியை பார்க்க எப்படி தான் போவேன், என் வீட்டில் ஒரு ஓட்ட சைக்கிள் கிடக்கு, அந்த சைக்கிள் எடுத்துட்டு பாட்டு படிச்சுட்டே போவேன். ரெக்கட்டி பறக்கு தடி ராஜநீதி சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வீட்டுக்கு நேரம் போய் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுட்டு சைக்கிள் உள்ள ஜெயினை நானே கலட்டி விடுவேன். என் சைக்கிள் உள்ள ஜெயினை நானே கலட்டி விட்டுட்டு மாட்டுறது மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா, அப்போ தான் அந்த புள்ள என் கண்ணில் மாட்டும். அப்படி மாட்டுறது மாதிரி மாட்டிக்கிட்டு தான் எங்கள் காதல் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்டில் உள்ள கிழவியை வந்து என்னை பார்த்து கேட்டுச்சு, ஏ யாரா நீ, குப்புசாமி பேரனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் சொன்ன ஆமாங்க பாட்டி அப்படின்னு. உன் தாத்தன் எனக்கு ரூட்டுட்டான், இப்போ என் பேத்திக்கு நீ ரூட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இல்லைங்க பாட்டி அப்படின்னு சைக்கிளை திருப்பணம் பாருங்க. அப்போ தான் அந்த கலையை கேட்டுச்சு. என் சைக்கிளை பார்த்து, ஏ உன் தாத்தனும் இதே ஓட்ட சைக்கிளில் தான் வந்தான், நீனும் இதே ஓட்ட சைக்கிளில் தான் வந்தா, உன் குடும்பம் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் சொன்னேன், என்ன பாட்டி ஆகிறது, என் தாத்தன் உனக்கு வாங்கி கொடுத்து கெட்டு போனான், நான் உன் பேத்திக்கு வாங்கி கொடுத்து கெட்டு போனேன், அப்புறம் இந்த ஓட்டை சைக்கிள் தான் வர முடியும், ஆனால் பைக்கிலையா வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். லவ் பண்ணும்போது நாள் கணக்காக பேச சொல்லி கேட்குறாங்க, மணிக்கணக்காக பேச சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க சார். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணாத அப்புறம் ஒரு செகண்டும் பேசாத தானும் பேச மாட்டாங்க சார். இது என்ன சார் நியாயம் சார்? காதலிக்கும் போது காதலி பேச்சு நமக்கு ரிங்டோனு சார், அதுவே அவன் நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் பேச்சு நமக்கு சங்குட்டோனு சார். சார் காதலிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டார்லிங் டியர் நீ தாண்டா என் உயிர், ஐ லவ் யூ டான்வாங்க. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்போ எனக்கு பட்டு புடவை வாங்கி தருவேன், எப்போ எனக்கு ஒட்டியான வாங்கி தருவேன், எப்போ எனக்கு நெத்தி சுட்டி வாங்கி தரும், உயிர் எடுத்தால் எந்த புருஷன் சார் வீட்டில் நிம்மதியாக இருப்பான். சார் நான் டிடிஎட் பிஏ பிஎட் படிச்சிருக்கேன், இது காரணம் யாருன்னா என்னை பெற்ற எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். நான் பிஏ படிக்கும் போது பார்ட் டைமில் ஜாப் போனேன் சார். எதுக்காக தெரியுமா, என் குடும்ப கஷ்டத்தை நான் குறைக்கணுன்றதுக்காக. இன்னமும் இதே கடலூரில் ஜவுளி கடையிலையும் நகை கடையிலையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் எத்தனையோ பெண்கள் உழைக்கிறாங்க சார். எதுக்காக தெரியுமா, தான் குடும்பத்தை முன்னேற்றணுன்றதுக்காக தான் சார் உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடுங்கன்னு தான் சார் நான் சொல்கிறேன். இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிறது எதுன்னு கேட்டால் எல்லாரும் கரெக்டாக சொல்லிடுவீங்க, கடிகாரம் தான். 24 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது எதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவீங்க, பூமி தான். 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன் யாருன்னா பெண்களாகிய நாங்கள் தாங்க. இந்த பெண்களை கொண்டாடுங்கன்றாங்க நாங்கள் சொல்கிறோம். காலைல தூங்கி எழுந்திரிச்சு தெருவில் தண்ணி தெளித்து பிள்ளைங்களுக்கு பாலை கலந்து தூங்கிட்டு இருக்க வீட்டுக்காரருக்கு டீயை போட்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோவில் ஏற்றி டாட்டா காமிச்சு அனுப்பி வச்சுட்டு வேக வேகமாக ஏறி பஸ்ஸை பிடிச்சா முன்னாடி இருக்கிறவரை அப்பான்னு நினைப்போம், பின்னாடி இருக்கிறவரை நாங்கள் தம்பின்னு நினைப்போம். ஆனால் ரெண்டு பேருமே எங்களை ஒரு மனுஷியாக மதிக்காமல் இடி மன்னர்களாகி இடிப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் தாண்டி வேர்க்க விறுவிறுக்க ஸ்கூலுக்குள்ளார நுழைவோம். ஆனால் அன்னைக்கு பூத்த பூவாட்டம் எங்கள் பிள்ளைங்களாம் எங்களை பார்த்து சிரிப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லும் பாடம் நடத்திட்டு மணி 5:30 ஆகும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. போய் பார்த்தா நாங்கள் பெற்ற பிள்ளைங்க எப்போ அம்மா வருவாங்கன்னு வாசப்படியில் உட்காந்துருக்கோம். உடனே எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு மணி பார்த்தீங்கன்னா 8:30 இருக்கும். இந்த மாதிரி பெண்களை தாங்க கொண்டாடுங்க நாங்கள் சொல்கிறோம். ஐயா ஒரு நிமிஷம், இந்த அம்மா இவ்வளோ நேரம் வெறும் பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது நான் கேட்டேன்னா
கடைசியாக சொன்னாங்க பாரு ஒரு பொய், வீட்டில் இவங்க தான் சமைச்சாங்களாம். மனைவி அப்படி தான் கேட்குறா புருஷங்கிட்ட, ஏங்க நான் வைக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா இல்லை நான் வைக்கிற கறி குழம்பு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறா. அதுக்கு புருஷங்காரன் என்னம்மா சொல்கிறான், நீ முதல்ல குழம்பு வை அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்கலான்றான். அதையும் தாண்டி நீங்கள் வச்ச குழம்பை சாப்பிட்டுட்டு இன்ன வரைக்கும் உயிரோடு நாங்கள் இருக்கிறோம்னா எங்களை ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அவர் குடும்பத்தில் நடந்தனாலும் பரவாயில்ல, ரசம் வச்சான்னா என் பொண்டாட்டி புளியே கரசாமல் ரசம் வைப்பான். எப்படி தரமா வைப்பா, அந்த ரசத்தில் குடிக்கிற எனக்கு என் வயிற்றில் புளியை கரைக்கும். எங்கள் வீட்டில் மூணு பொண்ணு, நான் ஒரு ஆசிரியர், என்னோட தங்கை, அவங்களுக்கு திருமணமாகி அவங்களோட கணவன் வெளிநாட்டில் இருக்காரு. என் தங்கைக்கு குழந்தை பிறந்து 30 நாள், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. உடனே இவங்க குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லி அழுகுறாங்க, 30 நாள் குழந்தைய வச்சுட்டு நீ எப்படி பார்த்துப்பேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நான் உன்னை விட்டுட்டு உக்காந்துருப்பேனான்னுட்டு கிளம்பி போனாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க மாமியாருக்கு கிட்னி ஃபெயிலியர். ஒரு பக்கம் அவங்க மாமியாருக்கு ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் நடக்கும், வயதான மாமனார், வேலைக்கு போகின்ற கொழுந்தனார், கையில் 30 நாள் குழந்தை, இவ்வளவையும் அந்த ஒரு பொண்ணு சமாளிச்சுதுங்க. இந்த மாதிரி பெண்கள் நாட்டில் இருக்காங்க, இவங்கள கொண்டாடுங்கன்னாங்க நாங்கள் சொல்கிறோம். ஏர் ஓட்டுறதுலேருந்து ஏரோப்ளைன் ஓட்டுற வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் சாதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஆண் யோசிக்கவே செய்கின்ற வேலை ஒரு பொணத்தை எரிக்கிற வேலை. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி சன்னியாசி தோப்பு சுடுகாட்டில் கிருஷ்ணவேணி அம்மான்ற ஒரு அம்மா பணத்தை எரிக்கிற வேலையை செய்கிறாங்கங்க. பிணத்தை எரிச்சு தன்னோட பிள்ளைகளை காப்பாற்றுற சூழ்நிலை இன்னைக்கு நிலவுது. அறியாத வயசில் அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு 3 குழந்தைகள், அவங்கள எந்த வேலையுமே செய்ய விடாமல் உலகமே என்னன்னு தெரியாமல் அவங்க கணவர் அவங்கள வச்சுக்கிட்டாரு. அந்த சூழ்நிலையில் திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து அவர் இறந்துட்டார். அவர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் பணத்தை எரிக்கிற வேலை செஞ்சார். ஒரு பணத்துக்கு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் மட்டும்தான் பணம் கிடைக்கும். இதில் எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்கள். கணவர் இறந்தாச்சு, திடீர்னு அந்த அம்மா ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலாம், 3 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது, இனி வாழ வழியில்னு நினச்சி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கணவர் சொன்னது ஞாபகம் வந்தது, நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு நிறைய உழைச்சிருக்கேன்டி, நான் ஏதாவது எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ அந்த முனிசிபல் ஆஃபீஸில் போய் கேளு, உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னார். அதை நம்பி அவங்க போனாங்க. அங்கே போனதுக்கு அந்த முனிசிபல் ஆஃபீஸில் சொன்னாங்க, அம்மா பணத்தை எரிக்கிற வேலை தான் இருக்குது, வேற ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்யினாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, பெண்ணாக இருக்கிற நான் எப்படிங்க இந்த வேலையை செய்ய முடியும், எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்குறாங்க. வெட்டியான் பொண்டாட்டியை போய் ஹோட்டல் கடையில் சேர்க்கறதான்னு அவங்கள அடித்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு வேலை போய் கேட்குறாங்க, அங்கேயும் அவங்கள ஒத்துக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து அழகிறாங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதே நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு தான், அந்த பிள்ளைங்களுக்கோசம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரின்னு அந்த ஆஃபீஸில் போய் அந்த பணத்தாளர் வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க முதன் முதல்ல தூக்கின போனோம் பாண்டிச்சேரியில், 3 நாள் மழையில் ஊறி இருக்கிற ஒரு பணத்தை தாங்க தூக்குறாங்க. கடலை விடற போனோம், ஆற்றுல விடற போனோம், ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அத்தனை வேலையும் செஞ்சாங்க. ஒரு பணத்துக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் கூட அவங்களுக்கு உடனே கிடைக்காது, 3 மாதங்களுக்கு 1 முறை, 4 மாதங்களுக்கு 1 முறை தான் கிடைக்கும். இன்னைக்கு பெண் என்பவள் தன்னை எரித்து ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தியை போன்று தியாக உள்ளம் படைத்தவள், அவளை போற்றி கொண்டாடுங்கன்னாங்க நாங்கள் சொல்கிறோம். நான் கூட பேப்பரில் படித்தமா இந்த மேட்ரை, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? இங்கே வந்து என் பேர் கிருஷ்ணவேணி சார். எப்படி உங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் போய் நீங்கள் கேட்டீங்களா அந்த வேலையை? ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் கிடைக்காதுனால? எந்த வேலையும் கிடைக்காது. அப்போலாம் என் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க சார். ம், எங்கே தங்கியிருக்கீங்கம்மா? நாங்கள் கல்ற சுடுகாட்டில் தான் இருக்கோம். ஓ, அங்கேயே தான் இருக்கிறதா? இருக்கிறது அங்கேயே படுத்துக்கிறது எல்லாம் அங்கே தானா? எங்கள் வீட்டுக்கார் சேர்த்த 16 நாள் கூட ஆகலை, அதங்காலையும் எங்கள் வீட்டு வாசலில் போலீஸ்கார் வந்து கூட்டாரு. ஒரு இப்போ ரோட்டில் கிடக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிக்கின்னு இருந்தாங்க. நான் தான் போனேன், முக்காடு போட்டுக்கினே போனேன் என் மௌனை இட்டுக்கின்னு. அந்த மழையில் தூக்கி வச்சு என் நான் மின்னத்தை இழுத்துன்னு வருவேன், என் பிள்ளை பிள்ளைட தள்ளின்னு வருவான், ரெண்டு பேருமே வருவான். என் பையனுக்கு 8 வயசு, என்னோடய 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய படிக்க வச்சேன், 2 பிள்ளைய படிக்கிறதுக்கு பணம் இல்லாத நிறுத்திட்டு இன்றைக்கி 2 பிள்ளைய வண்டி என் கூட வேலை செய்யுதுங்க ரெண்டும். இன்றைக்கி 2 பணம் வந்திருந்திருந்தது, அதை நான் வெறு வடலாம் அடக்கி வச்சுட்டு உடனே வேற என் மாமன்கிட்ட விட்டுட்டு நான் கிளம்பி இங்கே வந்தேன்.
கஷ்டப்படுறா இது வேலையை வந்து பொம்பளாட்டி செஞ்சின்னு உக்காந்தின்னு இருக்கிறேன். இந்த இதுவை ஏதோ நல்லது கெடுதுக்கெல்லாம் எதுக்கும் போக முடியாது. யார் கேட்டாலும் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் சேர்க்க மாட்டாங்க. இவ்வளோ நாங்கள் இப்போ நடந்து போனாலுமே வந்து தண்ணியை ஊற்றி கழுவுற வாசல் அது. நாங்கள் எங்கள் தண்ணி அண்ணாண்ட ஓடாது, எங்கள் வீட்டு வாசல் எங்கள் தண்ணி அண்ணாண்ட போவாது. அதுக்கு பயந்துன்னா ஒரு துணி துவைக்க மாட்டோம், அந்த இடத்தாண்ட ஒரு யானம் கழுவ மாட்டோம். எதுவாக இருந்தாலும் சுடுகாட்டு உள்ளே செஞ்சுட்டு போயிடுது. அவங்கவுங்க சுத்தம் பத்தம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகி அந்த நாளை காலையில் நாங்கள் கண் முடிச்சு அவங்களுக்கு கொளுத்தி அவங்க கையில் கொடுத்த பேர் அந்த எலும்பு. அதுவும் நாங்கள் நைட்டு வெடிய வெடிய உக்காந்து போய் இதுக்கு எரியிற வரைக்கும் இது எரிஞ்சால் தான் நாங்கள் கீழே. காசு வந்த உடனே அடிச்சிக்கணும் மாஞ்சிக்கணும் அவங்கவுங்க வச்சுக்கணுலாம் போயிடுறாங்க. மக்களுங்க ஒன்றாவே இருக்க மாட்டுறாங்க. கடைசா எங்கே வராங்க? அந்த 6-8 நிலத்துக்கு தான் வராங்க. இன்னைய வரைக்கும் என் கையை வச்சு தான் நான் சாட்டுனுக்குறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னோடய பிள்ளைங்களும் யாரை நம்பியும் விட்டுட்டு போகலை. இன்னைக்கு கையேந்து அந்த வீட்டு வாசலில் போய் நெல் இந்த வாசல் எனக்கு தெம்பு. அவர் விட்டுட்டு போன 6 மாதத்துலேயே நாங்கள் வந்து இந்த தொழிலை எடுத்து இந்த வேலையை செஞ்சு அனாதை பணத்தை பொச்சி இந்த சுடுகாடு எல்லாத்தையும் பொச்சிக்கின்னு வாழ்ந்துக்கின்னு இந்த பிள்ளைகளை காவந்து பண்ணிக்கினே இருக்கிறேன். யார் இதுக்கும் போகக்கூடாது, யார் இதுவும் வரக்கூடாதுன்னு. நாளைக்கு என் தெம்பு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு இந்த கல்லறையிலேயே வேலை செஞ்சு சாப்பாடு போட்டுன்னு தான் இருப்பேன். என்னால் என் தெம்பு எனக்கு போயிடுச்சுன்னா என்னாலேயே முடியலையா, எனக்கு ஒரு இடம் இங்கே எனக்கு காத்து நிற்கும். அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்தர் டிவி, என் 35 நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444-222-5534.